போட்டி தேர்வுக்கு தயாரான அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணிலம் இந்த டாபிக் பார்க்க போகிறோம். பாரதியார் பற்றிய தகவல்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், ஃபாரஸ்ட், எந்த எக்ஸாம் படித்தாலும் பாரதியார் பற்றிய கேள்விகள் கண்டிப்பாக எக்ஸாமில் இருக்கும். ஸோ பாரதியார் பற்றிய தகவல்கள், அதே போல் அவர் எழுதிய காணிலம் அப்படின்ற ஒரு கவிதை, அதுதான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது ஆறாம் வகுப்பு இயல் இரண்டில் இருக்கும். நம்ம ஏற்கனவே இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இயல் இரண்டில் சிலப்பதிகாரம் பார்த்துட்டு இப்போ காணி இல்லம் அப்படின்ற கவிதை பகுதியை நம்ம பார்க்குறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா இளங்க பேட்ச் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட்டோட அந்த பேட்ச் இருக்கும். ஃபாரஸ்டுக்கான பேட்ச், ஃபாரஸ்ட் கார்டுக்கான பேட்ச், அதே போல் டிஎன்பிஎஸ்சிக்கான புக்ஸ் வந்து நம்ம அதியமான் டீமில் அவைலபிள் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்பன் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. குரூப் ஃபோருக்கான கம்பன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் காணி இல்லம். முதல்ல பாடல் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் வரிகளில் கண்டிப்பாக காணி இல்லம் அப்படின்ற கவிதை யார் எழுதுமுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ யார் வந்து பாரதியாருடைய கவிதை, சரியா? அப்புறம் காணி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. காணி அப்படின்னா நில அளவையை குறிக்கக்கூடிய சொல். இது ஏற்கனவே தேர்வுகளில் கேட்கப்பட்டது இது ரெண்டுமே, சரியா? ஸோ இது ரெண்டுமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பாடல் வரி ஒரு டைம் ரீட் பண்ணிடுறேன். ஏதாவது ஒரு வரி கேட்கலாம். ரொம்ப சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னா கடைசியில் கேட்கறது கேட்பாங்க, முதல்ல கேட்கறது கேட்பாங்க. இன்னும் இதெல்லாம் இடையில கேட்கறது சும்மா ஒரு முன்னாடி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிக்சர், பொள்ளாச்சியில் ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான், சரிங்களா? அந்த பாடல் பாரதியாருக்கு என்ன மாதிரியான ஒரு வீடு, ஒரு காணிலம் வேணும் அப்படின்றத பராசக்திட்டு கேட்பார். அவருக்கு பிடிச்ச தெய்வம் அப்படின்னு பார்த்தா சக்தி, சரிங்களா? பராசக்தி. ஸோ அந்த தெய்வத்துக்கிட்ட தான் இது எல்லாமே கேட்பார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய், நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அந்த காணி நிலத்தில் ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அதுதான் அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கவிதையை பேஸ் பண்ணி தான் அந்த பிக்சர் வரைஞ்சிருக்காங்க. அங்கு கேணி அருகே, கேணினா கிணறு, இது கேட்பாங்க. தமிழ் சொற்கள் கொடுத்து கேணி அப்படின்னா கிணறு, இது உங்களுக்கு தெரியும் பெரும்பாலும். ஸோ கேணினது கிணறு. தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12. ஸோ 10-12 தென்னை மரம் வேணும் அப்படின்றாரு. தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அப்படின்றாரு. பக்கத்திலே தென்னை மரம் வேணும் அப்படின்றாரு. நல்ல முத்துச்சுடர் போல, நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும். எப்படி முத்துச்சுடர் போல நிலா ஒளி வர வேண்டும் அப்படின்றாரு. அங்கு கத்தும் குயிலோசை, இது கேட்பாங்க. கத்தும் குயிலோசை, குயில் கூவோம், பட் இந்த பாடலுக்காக இங்கு கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்றாரு, சரியா? வினை மரபு அதெல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு கேட்பாங்க, குயில் வந்து கூவும், சரியா? குயில் என்ன பண்ணுவோம், கூவும். ஆனா இங்க என்ன எழுதியிருக்காரு, கத்தும் குயிலோசை, குயில் கத்தும் அப்படின்னு எழுதியிருக்காரு, சரியா? கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே. சித்தம் அப்படின்னா உள்ளம், சரியா? நம்ம மனசை சொல்றோம் இல்லையா. உங்களுக்கு குவெஸ்சன் பேப்பர்ல மனம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது தப்பு. இது திருமணத்துக்கு வர மனம், வாசனை. இந்த மனம் உள்ளம், மனம் சித்தர், சித்தர்கள் சொல்றோம் இல்லையா, உள்ளம், சரியா? ரசவாதிகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும், இது தென்றல் வர வேணும் அப்படின்னு சொல்றாரு, சரியா? ஸோ இது எல்லாமே பாரதியாருடைய கவிதை, காணி இளம் அப்படின்ற கவிதை பாரதியாருடையது. யாருன்னு கேட்பாங்க, பாரதியார் யாருக்கிட்ட கேட்கிறாரு, பராசக்தின்னு கேட்கிறாரு. காணி இளம் என்ன, நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மாடங்கள், நன்மாடங்கள் அப்படின்னு கொடுத்தார் இல்லையா, மாடங்கள் அப்படின்னா மாளிகையுடைய அடுக்குகள், சரியா? ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதை கேட்பாங்க. கேணி அப்படின்னா கிணறு, கேணி அப்படின்னது கிணறு. முத்துச்சுடர் போல என்ன வேணும்னு கேட்கிறாரு, நிலா ஒளி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. குயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா குயில் என்ன பண்ணும், கூவும், சரியா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய தகவல்கள். வேற என்ன சார் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அந்த பாடலுக்கான பொருள். இப்போ நம்ம சொன்ன பொருள் தான் அப்படியே கொடுத்துருப்பாங்க. பாடலுக்கான பொருளும் நான் ஒரு டைம் என்ன ரீட் பண்ணுறேன், சரியா? அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே வந்து கேட்டாலையும் கேட்பாங்க. அதனால பாடலுக்கான பொருளும் நான் ஒரு டைம் ரீட் பண்ணுறேன். காணி அளவு நிலம் வேண்டும், அதாவது நில அளவிய குடிக்கூடிய ஒரு சொல் இல்லையா, காணி அளவு நிலம் வேண்டும், கொஞ்சமா எனக்கு நிலம் வேணும் அப்படின்றாரு. அங்க என்ன வேணும், ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். அந்த வீடு எப்படி இருக்கணும், அழகிய தூண்களும் தூய நிறமுடைய மாடங்களும் இருக்கும் அப்படின்றாரு. நல்ல நீரை உடைய கிணறு வேணும், கேணி சொன்னார் இல்லையா, நல்ல நீரை உடைய கிணறு வேணும் அப்படின்னு சொல்றாரு. இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும், இளநீரும் கீற்றும் தரக்கூடிய தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலா ஒளி வீச வேண்டும், காதுக்கு இனிய
குயிலின் குரலோசை கேட்க வேண்டும், உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சரியா, இதெல்லாம் பாரதியார் சொல்லக்கூடியது. அடுத்து நூல்வெளி, ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. சரியா, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் யார் அப்படின்னு சொன்னா பாரதியார். என்னது? மகாகவி பாரதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, மகாகவி யார் அப்படின்னு சொன்னா பாரதியார். அவருடைய இயற்பெயர் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. பாரதிதாசனுக்கு என்ன சொல்லுவீங்க? பாரதிதாசன் அப்படின்னா கனகசுபுரத்தினம் சொல்லுவீங்க. அவருக்கு வேற இயற்பெயர். சரியா, அந்த இயற்பெயர் மேட்ச் பண்ணி இங்கேயும் பார்த்துக்கோங்க. பாரதியாருக்கு இயற்பெயர் என்னது? சுப்பிரமணியன். சரியா, பாரதியாருக்கு என்னது? சுப்பிரமணியன். இதே கவிஞர் சிற்பிக்கு பாலசுப்பிரமணியன். சரியா, ஸோ கம்பாரிசன் ரொம்ப முக்கியம். கவிஞர் சிற்பி ஒரு கிராமத்துல நூல் எழுதினார் இல்லையா, அவருடைய இயற்பெயர் கிட்ட பாலசுப்பிரமணியன், சிற்பி பாலசுப்பிரமணியன். சரியா, பாரதியாருக்கு சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடக்கூடிய திறன் பெற்றவர். இவருக்கு யார் வந்து பாரதி அப்படின்ற பட்டம் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. யார் கொடுத்தது? எட்டயபுரம் மன்னர் கொடுத்திருப்பார். சரியா, தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டக்கூடியவர். தன்னுடைய கவிதைகள் எல்லாமே எப்படி இருக்கும்? விடுதலை உணர்வை ஊட்டக்கூடிய கவிதைகள் தான். சரிங்களா, இதே உங்களுக்கு கத்தியின்றி ரத்தம் என்று யார் கேட்டாங்கன்னா, கத்தியின்றி ரத்தம் என்று அப்படின்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர். சரியா, இது அடிக்கடி தேர்வுகளை கேட்கக்கூடியது, அதனால சொல்றேன். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் ரொம்ப முக்கியம். பெண் உரிமைக்காக நிறைய பாடல்கள் எழுதியிருப்பார். நாட்டு பற்று மொழி பற்று, நம்ம தாகூரை பத்தி சொல்லும்போது சொல்லுவோம், தாகூரோட பாரதியாருடைய கவிதைகள்ல நாட்டுப்பற்று தேச பற்றி அதிகமா இருக்கும். சரிங்களா, நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை யார் வந்து பாரதியார் எழுதியிருப்பார். ரொம்ப முக்கியமான நூல்கள் பாஞ்சாலி சபதம். டிஎன்பிசி எக்ஸாம்ல அடிக்கடி கேள்வி கேட்கிறாங்க, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இதே குயில் இதழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, குயில் இதழ் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன். சரியா, குயில் பாட்டு யாருடைய நூல் அப்படின்னு பாரதியாருடைய நூல். சரியா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும். குயில் இதழ் கேட்டாங்கன்னா பாரதிதாசன், குயில் பாட்டுன்னு கேட்டா பாரதியார். பாரதியுடைய கவிதைகள் அப்படின்றது உங்களுக்கு தான் அந்த பாடல் எடுத்தாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. சரியா, அதே போல ஒரு பணியாற்றிய இதழ்கள் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இந்தியா, அப்புறம் விஜயா, இந்த இதழ்கள்லாம் இவர் பணியாற்றிருப்பார். சரியா, ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வேற என்ன உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த பகுதிகளில் நமக்கு இன்னும் பாரதியார் பற்றி தகவல்கள் நிறைய வரும். ஸோ அடுத்தடுத்த லெசன்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ உங்கள் கிராப் பார்த்துனா நோட் பண்ணி, கத்தியன்றி ரத்தமன்றி, நாமக்கல் கவிஞர், இந்தியா விஜயா, அதே போல் குயில் இதழ் பாரதிதாசன், சிற்பி பாலசுப்ரமணியன். சரியா, நம்ம பாரதியாருக்குரிய இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. புக் பேக் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு. சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான பகுதி பார்த்துருக்கோம். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. காணி இல்லமாக இருக்கலாம், கீழே பார்த்தா சொல்பூர்லாம் இருக்கலாம், எதில் வேணாலும் கொஷின் கேட்கலாம். பாடல் வரி கொடுத்து யார் எழுதுனாங்கன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். சரியா, இதில் வந்து தப்பு பண்ணிடாதீங்க. ப்ரீவியஸாக நம்ம பார்த்த பகுதியும் கீழே பிளேலிஸ்ட்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். சிலப்பதிகாரம், அதே போல் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், கனவு பளித்தது, வளர்த்தமிழ், தமிழ் கும்மி, இன்பத்தமிழ், இந்த பகுதி எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ காண் இல்லம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன எழுதணும்? பாரதியார் எழுதிக்கோங்க. சிலப்பதிகாரம், இளங்கோ உடிகள் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி அப்படியே எழுதிட்டே வாங்க. சரியா, கடைசியில் சிலபஸ் வைஸ் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புக்ஸ் வேணும் அப்படின்னா தமிழ், அதே போல் தமிழில் உங்களுக்கு நான் 3 வாலியும் ஒரு நூல்வெளி இருக்கும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான புக் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம், வெப்சைட்லேயும் இருக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் வந்து இருக்கும். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 58 தேர்வுகள் நடந்த 5800 கொஷின் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா இதே நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கீழே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்கலாம், இல்லை கீழே ஸ்க்ரால் ஆகக்கூடிய நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் நேற்று வீடியோ அப்டேட் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க, ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால் அப்டேட் பண்ண முடியல. இனிமே ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோ டெய்லியுமே ஒரு வீடியோ ஒரு டாபிக் தமிழில் ஒரு டாபிக் வந்து அப்டேட் ஆகிடும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஃபாரஸ்ட் கார்டு பற்றி உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி கம்ப்ளீட்டாக 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கிளாஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ நன்றியுடன். அதிகமான குழுவும் கட்டளை தவம் ஆற்றலை வரும். ஸோ இந்த PDF வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, கீழே டெலகிராம் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராமில் உங்களுக்கு PDFலாம் நான் அப்டேட் பண்ணிடுறேன், அதாவது அந்த லிங்க்குமே அப்டேட் பண்ணிடுறேன். PDF டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் போடுறோம் இல்லையா. ஸோ வீடியோக்கு கீழே நான் இப்போ வீடியோ பண்ணிவிட்டு காலைல அப்டேட் பண்ணி ஸ்டாஃப் வந்து லேட் ஆகிறதுனால
லேட்டாக அப்டேட் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு எல்லாமே டெலகிராமில் போட்டால் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா சார், ஸ்கூல் புக்கு தான் நீங்கள் அதையே ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். பட் இந்த ஹைலைட் பண்ண பிடிஎஃப் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு யூஸ் ஆகும். வீட்டிலேருந்து படிக்கிறவங்க அதை ரெஃபர் பண்ணி படிப்பீங்க. ஸோ ரெஃபர் பண்ணி தாராளமாக படிச்சுக்கோங்க. என்னென்ன நோட் பண்ணோம் அதுவும் இந்த நோட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டெலகிராம் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் நான் பிடிஎஃப் அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தாலையும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேளுங்க. சரியா, நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றைத்தவம் ஆற்றலாம். நன்றி, வணக்கம்.